இல்லை அதுதான் வந்து நேற்று வந்து சட்டமன்றத்தில் இந்த விவாதம் எழுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட நம்முடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தவறு வந்து கண்டுபிடிச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான். எனவே யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை கொடுப்போம் என்கின்ற அந்த உறுதி வந்து நேற்று சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் வந்து பாரபட்சம் இல்லாமல் எவனாக இருந்தாலும் சரி ஒரு உரியவருக்கு போய் சேர்ற பணத்தை வேறு வழியில் திருப்பி விட்டு அதிலே வந்து ஒரு அந்த அனுகூலம் அடைந்தவர்கள்லாம் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்ற ஒரு நிலை தான், தண்டனை நிச்சயமாக உண்டு. சட்டமன்றத்திலேயே தெளிவாகவே விசாரிச்சு அது கிட்டத்தட்ட வந்து 9200 கோடி ரூபாய்க்கு வந்து என்னென்ன இனங்களை செலவு பண்ணப்பட்டது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணப்பட்டது, நலவாரியத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணப்பட்டது, ரேஷன் அரிசிக்கு எது ரேஷன் கடையில் உணவுப் பொருள் வழங்குறதுலையும் அப்புறம் ரொக்கமாக பணம் கொடுத்ததுலையும் எந்தெந்த இனங்களில் எவ்வளோ செலவு பண்ணப்பட்டது சொல்லி தெளிவாகவே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன போய் சொல்ல முடியும் சொல்லுங்க. ஆனந்தன் வாய்ப்பு சாரி கதிரவன். அதே ஒரு அதிகாரபூர்வமாக நம்ம வந்து யாருடைய கருத்தை எடுத்துக்க முடியும்னா, நம்ம வந்து மத்தியிலிருந்து வராங்க இல்லையா பார்வையாளர்கள், அவங்க சொல்கிற கருத்தை அதிகாரபூர்வமாக எடுத்துக்கலாம், இல்லை அவங்க சார்பில் வந்து மாநில தலைவர் சொல்கிற கருத்துக்களை எடுத்துக்கலாம். நேற்று ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்றைக்கி இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டு அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் வந்து கருத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து அவர் மாநில தலைவர் பிஜேபி இருக்கார் இல்லையா திரு முருகன், அவர் தான் வந்து உரிய பதில் சொல்லணும் அவர் சொன்னது ரைட்டாக இல்லையான்றது. ஓகே, சூர்யாவுடைய கருத்தை வந்து வரவேற்கிறீங்களா? இல்லை அது இப்போ கோர்ட்டில் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லி அது கோர்ட்டில் ஒரு இஷ்யூ போய் அதோட முடிவு பெற்று வச்சு விட்டுருங்க. அதை மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொன்னால், நடிகர்கள் சொன்னால், அவர்களை மத்திய அரசு வருமான வரித்துறை மூலம் மிரட்டுகிறது. இல்லை இது வருமான வரித்துறைன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திட்டம் மைக் டவுன் பண்ணுங்க, கொஞ்சம் தம்பி மைக் டவுன் பண்ணுங்க. வருமான வரித்துறை ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அது வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாது. பொதுவாகவே அவங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பொதுவாகவே வந்து வருமான வரித்துறை வந்து தன்னுடைய நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கிற ஒரு நிலை. சரி, அப்படியே பார்த்தா கூட இது வந்து மன்னராட்சி இல்லை, இது வந்து இந்தியா முழுவதும் வந்து மக்களாட்சி. மக்களாட்சி ஜனநாயகம், ஜனநாயகத்தில் வந்து 3 தூண்கள், ஒன்று சட்டமன்றம்னா நாடாளுமன்றம் இருக்குது, அதே போல் நிர்வாகத்துறை இருக்குது, அதே போல் இது நீதிமன்றம் இருக்குது. யாரையும் போய் வந்து ஒரு பொய் வழக்கு போட்டால் கூட நீதிமன்றத்தில் வந்து தகுந்த வந்து ஆதாரங்கள் வந்து சம்மந்தப்பட்ட துறையோ சம்மந்தப்பட்ட அலுவலர்களோ சமர்ப்பிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் நிற்க போகிறதில்லை, இது அவங்களுக்கும் தெரியும். அதில் முகாந்திரம் இருந்தால் மட்டுமே வந்து அது வந்து வருமான வரித்துறை வந்து செயல்படும், முகாந்திரம் இல்லைன்னா அவங்க வந்து அனாவசியமாக வந்து யாரும் தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதுதான் உண்மை. ஓகே, முதல்வர் பேசியது மட்டும்தான் வந்து ஒளிபரப்புறாங்க, எதிர்கட்சிகளுக்கு இப்படி விவாதங்கள் கருத்துக்களை வந்து ஒளிபரப்புவதற்கு இல்லை, எல்லாமே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சோசியல் மீடியா நீங்கள் பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பேசுகிறதும் வந்துருக்குது. எம்எல்ஏ பேசுகிறது வெளியிட்டிருக்காங்க, அமைச்சர்கள் பேச வெளியிட்டிருக்காங்க, துணை முதலமைச்சர் பேசுறது வெளியிட்டிருக்காங்க, மனு முதலமைச்சர் பேசுறதை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் ஒரு ஜனநாயகம் 100% அளவுக்கு நடக்கின்ற ஒரு சட்டமன்ற பேரவை தான் நம்முடைய சட்டமன்ற பேரவை. ஓகே, ஏப்பா.